3 HP பல்லுரேசர். தம்பியா சார், ஆக்சுவலாக இது வந்து இது போட்டு தான் இப்போ அரைச்சோம், அரிசி அரைச்சிருக்கோம். அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவா சைஸில் இருக்குது, ரவா மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் நைஸாக இதை அரைக்க முடியுமா அப்படின்னு சல்லடை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அரைச்சி பார்க்கலாம். இப்போ அரைச்சது வந்து இந்த சைஸில் நம்ம அரைச்சோம். ஸோ இப்போ நைஸ் பார்க்குறோம். நைஸ் சல்லடை இப்போ போட்டுட்டு நம்ம அடுத்த சாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எடுங்க எடுங்க வெளில எடுங்க. இப்போ எப்படி நைஸு? ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவா மாதிரி இருந்துச்சு, இப்போ அதை விட நைஸ் வந்திருக்கு உங்களுக்கு. மிஷின் ஆன் பண்ணிட்டு தான் இப்போ தான் போடணும். எப்போ போட்டாலும் மிஷின் ஆன் பண்ணிட்டு போடணும். மேலே போட்டு ரொம்ப போடு, ரெண்டு டூ வீலர் ரெண்டு வேலை போட்டுக்கலாம்ல. போய் போடுங்க போடுங்க. எடுங்க பார்க்கலாம்.
நைஸாக இருக்குது. ஓகேங்களா, இந்த நைஸெல்லாம் போட்டால் மாட்டு சோட தம்பி, மாட்டுக்கு வந்து இதுதான் கரெக்டு. இன்னும் நைஸாக போனால் நீ அப்புறம் சப்பாத்தி மாவு மாரி ஆகிடும், சப்பாத்தி மாவுனா மாடு சாப்பிடாது, மாடுக்கு வந்து இதுதான் கரெக்டு. மாவு மாதிரி இருந்தால் மூக்கில் ஏறிடும். ஓகேவா, கரெக்டாக மாட்டுக்கெல்லாம் இதுதான் போடும், இது போடுவாங்க, இன்னும் நைஸாகிடும், பவுடர் தான் போடுவாங்க. நான் அது ரெண்டு தடவை அரைப்பாங்க. கல்ல புண்ணாக்கு வந்து ஆக்சுவலாக பெருசு பெருசாக இருக்கும், ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த புண்ணாக்கு வந்து உடச்சி போட சொல்கிறோம். உடச்சி போட்டால் மட்டும் தான் அந்த உள்ளே வந்து வாய்க்குள்ளே வந்து கரெக்டாக போகும். நீங்களா இப்போ புண்ணாக்கு உடச்சி இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் போட்டு இப்போ நம்ம புண்ணாக்கு வந்து முழுசாக போட்டோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாவு மாரி அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே அரைச்சிக்கலாம், அதில் கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லாமே அரைச்சிக்கலாம், நைஸாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக மாட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாத்தையும் அரைச்சிடுவோமா? அரைச்சலாம். அடுத்து இப்போ நம்ம பருத்தி கொட்டை பார்க்க போகிறோம். கடுங்க பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை. ஸோ நைஸ் வந்திருக்கு, நல்லாவே நைஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து காமன் மல்டிபர்பஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, உங்களுக்கு மக்காச்சோளம், அரிசி அரிசி எல்லாமே அரைச்சிக்கலாம். மாட்டுக்குள்ள அனைத்து தீவனும் இதில் அரைச்சிக்கலாம். கரெக்டாக